என்ன செய்து விட்டார் பெரியார்? கேள்வியும் அவர் மீதான விமர்சனமும் பல தசாப்தங்களாக தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு பதிலாக தனக்கு தொடர்பே இல்லாத மாநிலத்தில் தன்னை நேரடியாக பின்தொடரும் தொண்டனை உருவாக்கினார் பெரியார். அவர்தான் வட இந்திய தலித் மக்களின் விடிவெள்ளியாக பீகாரில் முளைத்த ராம்விலாஸ் பாஸ்வான். வட இந்திய தலித்துக்கள் அவரை எப்படி வாழ்த்தினார்கள் தெரியுமா? மேலே வானம், கீழே பாஸ்வான் என்று. இந்தியாவில் தலித் மக்களின் விடுதலைக்காக தோன்றிய முதல் தலைவர் பாஸ்வான் தான். 1946 ஜூலை மாதம் 5 பீகார் மாநிலத்தில் உள்ள ககாரியா மாவட்டத்தில் ஜாமூன் பாஸ்வான் சியாதேவி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் ராம்விலாஸ் பாஸ்வான். இவர் பீகார் மாநிலத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர். இளம் வயதிலே நன்றாக படிக்கக்கூடிய மாணவராக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் சட்டப்படிப்பில் இளங்கலை பட்டம் பெற்றார். அதன் பிறகு பாட்னா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார். அதன் பிறகு 1969 காவல்துறையில் டிஎஸ்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சம்யுக்தா சோசலிச கட்சி சார்பில் போட்டியிடும் எம்எல்ஏவாக தேர்வாகியிருந்தார். அந்த நேரத்தில் போலீசாக பணியை தொடர்வதா அல்லது அரசியலில் ஈடுபடுவதா என்ற குழப்பத்தில் இருந்தபோது அவரது நண்பர் ஒருவர், நீ அரசாங்கமாக ஆசைப்படுகிறாயா, அரசு சேவகராக இருக்க ஆசைப்படுகிறாயா என கேட்டிருக்கிறார். அந்த தருணத்தில் இனி அரசாங்கமாக இருப்பது என முடிவெடுத்திருக்கிறார். அதன் பிறகு அவர் வாழ்க்கை முழுவதும் அரசியலாகிவிட்டது. அவர் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது அவரது ஆசான் யார் தெரியுமா? தமிழகத்தின் சமூக நீதியை வென்றெடுத்த தந்தை பெரியார் தான். ராம்விலாஸ் பாஸ்வான் தனது அரசியலின் தொடக்க காலகட்டத்தில் தன் சக நண்பர்களுடன் பெரியார் பற்றியும் அவரது கருத்துக்கள் பற்றியும் நிறைய பேசியிருக்கிறாராம். 1960 மத்தியில் ராம்விலாஸ் பாஸ்வான் ஏற்படுத்திய தாக்கம் ஹிந்தி பெல்ட் என்று அழைக்கப்படும் வட இந்திய மாநிலங்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இவரது துடிப்பான செயலும் எழுச்சியூட்டும் பேச்சும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எழுச்சியூட்டுவதாக இருந்தது. அதனாலேயே மக்கள் கூட்டம் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு பின்னால் அணிவகுக்க தொடங்கின. பிறகு ராஜ்குமார் தேவியை திருமணம் செய்து கொண்ட ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு அவர் மூலமாக உஷா, ஆஷா ஆகிய மகள்கள் பிறந்தனர். எனினும் 1981 அவரது வேட்புமனு தாக்கலின் போது முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டதாக அவர் அறிவித்தார். அதன் பிறகு 1983 விமான பணிப்பெண்ணாக இருந்த ரீனா சர்மா என்பவரை திருமணம் செய்து கொண்ட பாஸ்வானுக்கு அவர் மூலமாக சிராக் பாஸ்வான் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். ராஜ் நாராயணன் ஜெயபிரகாஷ் நாராயணனின் தீவிர பற்றாளராக இருந்ததுடன் தன்னை அவர்களது ஆதரவாளராகவும் வெளிப்படுத்தி கொண்டார் ராம்விலாஸ் பாஸ்வான். இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட நேரத்தில் அதற்கு எதிராக இந்தியா முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்த ராஜ் நாராயண், கற்பூரி தாக்கூர், சத்யேந்திர நாராயண சின்ஹா உள்ளிட்ட தலைவர்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தது. சோசியலிச இயக்கத்திலிருந்து ராம்விலாஸ் பாஸ்வான் லோக்தளம் கட்சியில் இணைந்ததும் அக்கட்சியின் பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். இந்தியாவில் அவசர நிலை காலகட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு மக்கள் மத்தியில் அமோக ஆதரவு பெருகியது. அவசர நிலை முடிவுக்கு வந்ததும் நடைபெற்ற தேர்தலில் ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு 4.5 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பி ஆனார். அந்த நேரத்தில் இவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் எந்த வேட்பாளரும் வெற்றி பெற்றிருக்கவில்லை. இது ஒரு உலக சாதனையாக பார்க்கப்பட்டது. கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றது. இந்த சாதனை பின்னாளில் நரசிம்மராவால் முறியடிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் நந்தியா தொகுதியில் போட்டியிட்ட நரசிம்மராவ் 5 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1980 ஹாஜிபூர் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு 2வது முறையாக ராம்விலாஸ் பாஸ்வான் தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்னர் 1989 நடைபெற்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று எம்பி ஆனார். அப்போது பிரதமராக இருந்த வி.பி. சிங் அமைச்சரவையில் அமைச்சர் பதவி கிடைத்தது. இடைப்பட்ட காலத்தில், அதாவது 1983 தலித் சேனா என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அம்பேத்காரிய கொள்கைகளை பேசும் இயக்கமாகவும் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாகவும் செயல்பட வைத்தார். அதன் பிறகு இந்த இயக்கத்தை அவரது சகோதரர் ராம் சந்திர பாஸ்வான் வழிநடத்த தொடங்கினார். வி.பி. சிங் அமைச்சரவையில் இடம்பெற்றதிலிருந்து கடந்த 8 அவர் உயிரிழக்கும் வரை இந்தியாவில் பிரதமராக இருந்த அத்தனை பிரதமர்களின் அமைச்சரவையிலும் இடம்பெற்ற ஒரே நபர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இவர்தான். அதாவது வி.பி. சிங், தேவகவுடா, குஜ்ரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங், தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவை வரை தொடர்ச்சியாக இடம்பெற்றவராக இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். இடையில் நரசிம்மராவ் தலைமையிலான அமைச்சரவையிலும் மன்மோகன் சிங்கின் 2009 முதல் 2014 வரையிலான அமைச்சரவையிலும் அவர் இடம்பெறவில்லை. மத்திய அமைச்சரவையில் 1996 முதல் 1998 வரையில் ரயில்வே அமைச்சராகவும், 1999 முதல் 2001 வரை தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராகவும், அதன் பிறகு நிலக்கரித்துறை அமைச்சராகவும் இருந்தார். 2004 முதல் 2008 வரை ரசாயனம், உரம் மற்றும் எஃகுத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். குஜராத்தில் கலவரம் ஏற்பட்ட போது, அதாவது 2003 அவர் வாஜ்பாய் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். இந்த கலவரத்தை கண்டிக்கும் விதமாக தன் பதவியை ராஜினாமா செய்தார்.
2014 நரேந்திர மோடி வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்ற போது ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு நுகர்வோர் நலன் மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் தன்னாலான மாற்றங்களை கொண்டு வருவதில் திறமை வாய்ந்தவராகவே செயல்பட்டார் ராம்விலாஸ் பாஸ்வான். வி பி சிங் தலைமையிலான அமைச்சரவை பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் மண்டல் கமிஷன் பரிந்துரையை சட்டமாக நிறைவேற்றிய போது அது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த விஷயம் தவறானது என்ற கற்பிதம் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இந்த சட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்கும் விதமாக தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ராம்விலாஸ் பாஸ்வான். 2000 ஜனதாதளம் கட்சி பிளவுபட்ட நேரத்தில் ஜனசக்தி என்ற கட்சியை தொடங்கி அதை நடத்தி வந்தார். ஜனசக்தி தொடங்கியதன் நோக்கம் தலித் மக்களுக்கான விடுதலை என்பதாக மட்டுமே இருந்தது. அதுவரை தலித் அரசியல் என்பதை நேரடியாக கையில் எடுக்காத அரசியல்வாதியாக இருந்தார் ராம்விலாஸ் பாஸ்வான். பீகாரில் தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளை வீழ்த்தும் நோக்கில் தலித் அரசியலை நேரடியாக கையில் எடுத்தார். இதற்கு இன்னொரு காரணம் பீகாரில் அவருக்கு நேரெதிர் அரசியலை செய்து வந்த லாலு பிரசாத் யாதவ். தலித் மக்களுக்கு எதிராக இந்தியாவில் ஏவப்படும் வன்கொடுமைகளை தடுக்கும் விதமாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் இவரால் தான் கொண்டுவரப்பட்டது. பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள் முடிவுக்கு வந்ததற்கு இவரது பங்கு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு காரணங்களுக்காக ராம்விலாஸ் பாஸ்வான் தலித் மக்களின் முக்கியமான தலைவராக பார்க்கப்படுகிறார். இன்று மாயாவதி தலைமையில் இருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு முன்னோடியாக உருவாக்கப்பட்டதுதான் தலித் சேனா அமைப்பு. ஆனால் அதை பாஸ்வானால் வளர்த்து எடுக்க முடியவில்லை. அதே காரணத்தால் தான் அவரால் தேசிய அரசியலில் பெரிய தலைவராக உருவாக முடியாமலும் போனது. அதன் விளைவையும் அவர் சந்திக்க நேர்ந்தது. பீகார் மாநிலத்தில் லாலு பிரசாத் யாதவுக்கு எதிராகத்தான் தன்னுடைய அரசியல் என்று தொடக்கத்தில் முழங்கிய ராம்விலாஸ் பாஸ்வான் அதே லாலுவுடன் 2009 கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். இந்த அணியுடன் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாதி கட்சியும் இணைந்தது. இந்த மெகா கூட்டணி பிரதமர் கனவில் 4வது அணியை உருவாக்கியது. ஆனால் அவரது செல்வாக்கு சொந்த தொகுதியிலேயே எடுபடவில்லை என்பதை அப்போதுதான் உணர்ந்தார். ராம்விலாஸ் பாஸ்வான் தனது 33 அரசியலில் தன்னை முதன்முதலாக மக்களவைக்கு தேர்வு செய்து அனுப்பிய ஹாஜிபூர் தொகுதியில் முதல் முறையாக முன்னாள் முதல்வர் ராம் சுதந்தர் தாஸிடம் தோல்வியை தழுவினார். இதுதான் அவரது முதல் தோல்வி. அது மட்டுமின்றி 15வது மக்களவை தேர்தலில் ராம்விலாஸ் பாஸ்வானின் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அப்போதுதான் அவர் தேசிய அளவில் பெரிய தலைவராகவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார். அவர் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரவையில் இருந்தபோது அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் அரசியல் வரலாற்றில் திருப்பு முனையாக இன்று வியந்து பார்க்கப்படுகிறது. இந்த அக்டோபர் மாதம் தமிழகத்தில் அறிமுகமாயிருக்கும் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தையும் இவர்தான் அறிமுகப்படுத்தினார். தாராளமயமாக்கலின் விளைவாக புலம்பெயர் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் இந்த சூழலில் இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 1969 சட்டமன்ற தேர்தலில் இவர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனது முதல் தற்போது வரை பொதுமக்கள் ஆதரவுடன் எம்பியாக தொடர்ந்திருக்கிறார். 9 மக்களவைக்கும் 2 மாநிலங்களவைக்கும் என தொடர்ச்சியாக 11 எம்பியாக இருந்தவர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரர் இவர்தான். மக்கள் மத்தியில் எப்போதும் நல்ல பெயர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கொடுக்கும் ஒரே தலைவர் என இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல் பரிசோதனைக்கு பிறகு அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சிகிச்சை வெற்றிகரமாக முடிவடைந்து வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் எதிர்பாராத விதமாக அவரது உயிர் பிரிந்தது. உண்மையிலேயே கடந்த 70 இந்திய வரலாற்றில் தலித்துக்களிடமிருந்து தோன்றிய தலைவர்களுள் சக்தி வாய்ந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றால் யாரும் மறுக்க மாட்டார்கள். ராகுல் காந்தி சொன்னது போல அவர் தலித்துக்களுக்கான அரசியல் குரல்தான்.